தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் என்று சிறப்பாக மருத்துவ பணி செய்கிற அந்த மருத்துவர்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருப்பாடல் 148 ஒன்றுல ஆண்டவரே விண்ணும் மண்ணும் முது மாட்சியா நிறைந்து உள்ளன. கடவுள் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. மருந்து கொடுப்பவன் மருத்துவன் சுகம் தருபவன் கடவுள். கடவுளை நம்பி ஆண்டவரை நம்பி இறை பிரசன்னத்துல ஆண்டவரோடு ஒன்றித்து ஜெபத்துல உன்னதமான பணியை செய்கிற பொழுது இறைவன் வல்ல வல்ல காரியங்களை செய்து காட்டுகிறார். இருந்த நாள்ல இந்த பணியை செய்கிற எல்லா மருத்துவர்களையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். இருந்த நாள்ல யோவான் செய்தி 16:12 முதல் உள்ள இறை வார்த்தையில அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களை நோக்கி, நான் உங்களிடம் சொல்ல வேண்டிய இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வரும் பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவர் உங்களுக்கு அறிவிப்பார், அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். அன்புக்குரியவர்களே, படித்த பலருக்கு கிராமத்து பெற்றோர் கேலிக்குரியவர்கள். இன்டர்நெட் தெரியாத, எஸ்எம்எஸ் அனுப்ப தெரியாத, படிப்பறிவற்ற பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன தகவலையே உலகம் என்று நம்பி வாழ்ந்தவர்கள் நாகரிகமற்ற மனிதர்கள் நாம் நினைக்கிறோம். நம்முடைய வளர்ச்சியிலே முதுகெலும்பாக திகழ்ந்தவர்கள் எப்படி இன்று வேண்டாதவர்களாகி போய்விட்டாலோ, அதே போல்தான் கிறிஸ்துவ வாழ்வின் வாணிவராக திகழ்ந்து நம்மை வழிநடத்தும் தூய ஆவியானவர் அவருடைய முக்கியத்துவத்தை இயேசு ஆண்டவர் என்று எண்பிக்கிட்டார். நம் ஒவ்வொருவரையும் நிறை உண்மை நோக்கி வழி நடத்துகிற தந்தையும் மகனையும் பிரதிபலிப்பவராக பயணிக்கும் அந்த திருச்சபையினுடைய வழிகாட்டியாக தூய ஆவியானவர் திகழ்கின்றார். இயேசுவே அந்த இறை வழிபாட்டினுடைய நிறைவாகவும் முழுமையானவும் தூய ஆவியானுடைய வழி என்று வேறு எவர் வழியாகவும் நாம் அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. நவீன மொழியில சொல்ல போனால் தூய ஆவியான அவுடேட்டட் கடவுள் அல்ல, அப்டேட்டட் கடவுள். அவரின்றி நாம் இறை வழிபாட்டை நம்முடைய வாழ்க்கையிலே உணர முடியாது. நாம் அதிகம் எண்ணாத தூய ஆவியானவரே நாம் இயேசு மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையுடைய அடித்தளம். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருக்கிறோமா? தூய ஆவியானவருக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த நாள் தூய ஆவியானுடைய பிரசுரத்தை நம்முடைய வாழ்வில் உணர வேண்டிய நாள். இந்த மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிற இந்த நாள்ல அவர்கள் எந்த பணி எங்கு செஞ்சாலும் தூய ஆவியானவர் அவருடைய பணியில இருந்து அவளை வழிநடத்த இந்த நாள்ல ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து சிறப்பாக அவர்களுக்காக ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீ என்னுடைய இல்லத்துல வர நான் தகுதி இல்லாதவன், ஆனால் ஒரே ஒரு வார்த்தையும் மட்டும் சொல்லும், என் ஊழியன் சுகமாவான். 100 தலைமுன் சொன்ன அந்த வார்த்தை. 12 ஆண்டுகளாக பெரும் பாடுபட்ட அந்த பெண்மணி, நான் இயேசுவின் ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் நம்பினாள். தொட்டால் சுகம் கிடைத்தது. முடக்கு வாதமுற்றவரை நோக்கி, எழுந்து நட, எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று கேட்டு அந்த பார்வையிட்டு அந்த பத்துமைக்கு சுகத்தை கொடுத்தார். 38 ஆண்டுகளாக உடல்நலம் பெற்றிருந்த அந்த மன்னனை எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போய் என்று சொல்லி அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்தார். அதே ஆண்டவர், மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராக இருக்கிற தேவர், இதுவும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இந்த நேரம் மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிற இந்த நேரத்துல அவங்க செய்யக்கூடிய அந்த பணியை ஆண்டவருடைய கரங்கள் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை மருந்து கொடுப்பது மருத்துவர்களா இருக்கலாம், ஆனால் சுகமாக்குவது கடவுள், சுகமாக்குவது இறைவன். ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்துல இறைவனை முழுமையா நம்பி ஆண்டவருடைய இந்த பணியை, இந்த இறை பணியை
இந்த மருத்துவ பணியை செய்கிற மருத்துவர்கள் எல்லாம் இறை பாதம் கொண்டு வருவான், ஆண்டவருடைய பாதத்துல கொண்டு வருவான். ஆண்டவரே இதை வந்திருக்கிற இயேசுவை போல அந்த அற்புதமான அந்த பணியை செய்ய, இயேசுவை போல குணமளிக்க அகமெல்லாம் ஆண்டவரே நீங்க என்னோடு இருக்கணும், நீங்க என்னோடு இணைந்து இருக்கணும், உம்முடைய அருள் நிறைந்து இருக்கணும். என்னை தேடி வருவதற்கெல்லாம் பிணி நீங்க மகளுடன் செல்ல கனிவோடு இது உண்மை கேட்கிறேன். நீங்க செஞ்ச அந்த பணியை நான் செய்யணும். என்னை ஒரு கருவியா பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஒரு கருவியா பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கரையில ஒப்பு கொடுத்து வாஞ்சி ஒரு ஜெபிக்கலாமா? இயேசுவை போல குணமளிக்க அகமெல்லாம் தேவா நிறைந்திட வேண்டும். இயேசுவை போல குணமளிக்க அகமெல்லாம் தேவா நிறைந்திட வேண்டும். ஆண்டவரே உம்மை போல குணமளிக்க என்னை உடல் முழு நீங்க நிறைந்திருக்கலாம், உம்முடைய ஆசீர்வாதம் நான் நிரப்பப்படலாம். ஆண்டவரே செய்ய முடியாது, நடக்காது, முடியாது, முடிவே முடியாது என்று சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் பற்றி உம்முடைய அருளை நம்பி இத்தனைய காரங்களையும் நான் நடந்திருக்கிறேன். ஆண்டவரே நீர் என்னை ஒரு கருமையாக பயன்படுத்திருக்கிறேன். ஆண்டவரே நான் செய்கிற இந்த பணி ஒரு சாதாரண பணி அல்ல, ஒரு புனிதமான பணி என்பதை என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை உணர்த்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த பணியை நான் தொடர்ந்து எந்த ஒரு சுயநலம் இல்லாம இந்த பணி நல்லா செய்யணும். நீங்க என்னோடு இருந்து என்னை வழி நடத்தணும். நீ மருத்துவருக்கெல்லாம் சிறந்த மருத்துவர், என்னில இருந்து அந்த பணியை செய்கிறேன் நான் நம்புகிறேன் ஆண்டவரே. என்னை தேடி வருவோர்க்கெல்லாம் பிணி நீங்கி மகிழ்வுடன் செல்ல, என்னை தேடி வருவோர்க்கெல்லாம் பிணி நீங்க மகிழ்வு செல்ல, கனிவோடு உமை போல பணியாற்றமே சுகம் தாருமே எமில் வாருமே, சுகம் தாருமே எமில் வாருமே. இயேசுவை போல குணமளிக்க அகமெல்லாம் தேவ நிறைந்திட வேண்டும். இயேசுவை போல குணமளிக்க அகமெல்லாம் தேவ நிறைந்திட வேண்டும். தேவ நிறைந்திட வேண்டும். தேவ நிறைந்திட வேண்டும். இனி தேடி வருவோரெல்லாம் பிணி நீங்கி மகிழ்வோடு செல்ல, கனிவோடு உமை போல பணியாற்ற, கனிவுள்ள அந்த பார்வை, இரக்கமுள்ள அந்த பார்வை, மன நேயத்தோடு செயல்படுகிற இந்த வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. பல வேளைகள்ல பல தருணங்கள மன நேயத்தை கடந்து சுயநலத்தோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய இந்த மருத்துவ இந்த பணி இந்த வாழ்வுல எத்தனை விதமான கஷ்டங்கள், வெளியில சொல்ல முடியாத எத்தனை விதமான துன்ப துயரங்கள், குடும்பத்துல பல விதமான பிரச்சனைகள், குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை சூழல், பணி நிமித்தமா அதிக நேரம் மருத்துவம் இல்ல, பணி செய்து வீட்டுக்கு வர்றப்ப ஒரு நிம்மதி இல்ல, மன அழுத்தம், வேலை பழு, மருத்துவர்ல சந்திக்கிறப்ப மருத்துவராக நோயாளிகளை சந்திப்ப மனசுல சில நேரங்களில் ஒரு மன தைரியம் இல்ல, இதை எப்படி சமாளிப்பேன், பல விதமான கேள்விக்குறிகள், நான் செய்யறது சரிதானா, சரியான மருந்து நான் கொடுக்கிறேனா, இப்படி பல விதமான கஷ்டத்தோடு கவலையோடு பயணிக்கிறேன். பாருங்க ஆண்டவரே, ஆண்டவரே நீர் அன்று ஒரு வார்த்தை சொன்னீர், நீர் அன்று ஒரு வார்த்தை சொன்னீர், நோயாளிகள் சுகம் பெற்றார்கள். ஆண்டவரே நான் எங்க எந்த இடத்துல இந்த பணியை நான் செஞ்சாலும் நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய பேரால இந்த பணியை நான் இன்னும் நல்ல முறையில செய்யணும், உம்முடைய துணியோடு இந்த பணியை நான் நல்லபடி செய்ய முடியும், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் தொடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஆண்டவரே.
நான் எங்க பணி செய்தாலும், நான் எந்த மருத்துவமனையில பணி செஞ்சாலும், ஒரு நேர்மையா ஒரு நேர்மையான உள்ளத்தோடு என்னுடைய நிறுவனத்தினுடைய இந்த முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக நான் செயல்படணும். எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க ஆண்டவரே, என்னை கவலையில போக்குங்க ஆண்டவரே, நீங்க என்னோடு இருந்து வழிநடத்துங்க ஆண்டவரே. இந்த மன்னாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திருப்பாத்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாமே இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இது இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் சிறப்பாக மருத்துவ பணியை செய்கிற மருத்துவர்களை சிறப்பாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, ஆமென்.